பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்ற சிறுவனை பற்றிய கதைகள் உள்ளன. பாபிலோன் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய நாடு தானியேல் வாழ்ந்த இஸ்ரவேலை ஆரம்பித்தது. இஸ்ரவேல் தொடக்கப்பட்ட போது துரதிருஷ்டவசமாக அதன் மக்களில் சிலர் சிறைபிடிக்கப்பட்டனர். பாபிலோன் அரசர் அவர்களில் புத்திசாலித்தனமான சிறுவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல கல்வியை அளித்தார். அவர்கள் நன்றாக வளர்ந்து பாபிலோனுக்காக வேலை செய்தால் அது இறுதியில் பாபிலோனிய தேசத்திற்கு பலனளிக்கும் என்று நம்பப்பட்டது. தானியேலும் அவரது மூன்று நண்பர்களும் புத்திசலத்தனமான பையன்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் கல்வியை பெற்றனர். பாபிலோனிய தேசத்திற்காகவும் அரசனுக்காகவும் நீங்கள் பணியாற்ற விரும்பினால் முதலில் அந்த நாட்டின் மொழியையும் அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அந்நாட்டு மக்கள் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலர்களின் பெயர்களையும் பாபிலோனிய பெயர்களாக மாற்றினார்கள். எனவே தானியேலின் பெயர் பெல்தேஷாசர் ஆனது. எதிர்காலத்தில் சிறுவர்கள் நாட்டு தொழில்களுக்காக மாற வேண்டுமானால் அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் என்று பாபிலோன் மன்னர் நினைத்தார். ஆனால் அவர்களுக்கு தம்முடைய நல்ல உணவையும் விலை மதிப்பற்ற திராட்சரசத்தையும் கொடுத்தார். அதை பற்றி நீங்கள் நினைக்கும் போது தானியேலும் அவரது நண்பர்களும் வேறு நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட கைதிகளுக்கு ஒரு அழகான நல்ல வாழ்க்கை வாழ்வது போல் தெரியவில்லையா? தானியேலும் அவருடைய மூன்று நண்பர்களும் இவ்வளவு அழகான அரண்மனையில் வாழ்ந்து நல்ல கல்வியை பெறுவதையும் நல்ல உணவை உண்பதையும் பார்த்து மக்கள் பொறாமைப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் தானியேலும் நண்பர்களும் இப்படி வாழ்வதில் மகிழ்ச்சி அடையவில்லை. கடவுளின் விருப்பப்படி புனித மக்களாக வாழ்வதற்காக இஸ்ரவேலர்கள் தாங்கள் அன்றாடம் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் வேறுபடுத்தி மிதப்படுத்தினர். மன்னரின் உணவு யாராலும் விரும்பத்தக்கதாக இருந்தது. ஆனால் அது கடவுள் சாப்பிட அனுமதித்த உணவு அல்ல. எனவே தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் ஒன்று கூடி ஒரு முக்கிய முடிவை எடுத்தனர். நாம் சிறைபிடிக்கப்பட்டாலும் பாபிலோனிய தேசத்தின் மொழியையும் பாபிலோனிய தேசத்தின் பெயரையும் பேசினாலும் நாங்கள் கடவுளின் மக்கள், புனித வாழ்வு வாழ முயற்சிப்போம். மன்னன் கொடுத்த நல்ல உணவையும் மதுவையும் சாப்பிடுவதில்லை என்று முடிவு செய்தனர். சிறைபிடிக்கப்பட்ட எவரும் இதை நினைத்திருக்கலாம். நாம் கொடுத்ததை நான் சாப்பிட வேண்டும். உணவோடு கடவுளுடைய சித்தத்தை எப்படி கடைபிடிப்பது? எனவே தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த முடிவு மிகவும் கடினமாக ஒன்றாக இருந்திருக்கும். தானியேல் ராஜாவின் அதிகாரியிடம் பேசினார். அரண்மனை உணவையோ அரசர் தரும் மதுவையோ நாங்கள் குடிக்க மாட்டோம். தயவு செய்து எங்களுக்கு காய்கறிகள் மற்றும் தண்ணீரை மட்டும் கொடுங்கள். சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்வதை கண்ட அரசரின் குடிமக்கள் கோபம் அடைந்திருப்பார்கள். இருப்பினும் தானியேலை சாதகமாக பார்க்கும்படி கடவுள் இந்த வேலைக்காரரின் மனதை மாற்றினார். ஆனால் அவர் கவலைப்பட்டார். தானியேலும் அவனது நண்பர்களும் இறைச்சியையும் நல்ல மதுவையும் சாப்பிடாவிட்டால் அவர்களின் உடல் பலவீனம் அடையும் என்றும் அவர்களை நன்றாக கவனிக்காததற்காக ராஜாவால் தண்டிக்கப்படுவார் என்றும் அவர் நினைத்தார். தானியேல், எங்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நாங்கள் சைவ உணவையும் தண்ணீரையும் மட்டுமே சாப்பிட்டு குடித்தபோது ராஜாவின் உணவை உண்ணும் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறோம் என்பதை பார்க்க தயவு செய்து எங்கள் முகங்களை பாருங்கள். வேலைக்காரன் அனுமதி கொடுத்தான். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் 10 நாட்கள் சைவ உணவு மற்றும் தண்ணீர் குடித்து கடவுளின் விருப்பத்தை
பின்பற்றினர். 10 நாட்களுக்கு பிறகு ராஜாவின் வேலைக்காரன் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் பார்த்தான். ராஜாவின் உணவை சாப்பிட்ட மற்ற சிறுவர்களை பார்த்தான். அவர்கள் நன்றாக பார்த்தார்கள். கடவுள் தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அதிக ஞானத்தை கொடுத்தார். இது உண்மையில் அருமையாக இல்லையா? ஒருவேளை தானியேலும் அவருடைய நண்பர்களும் இந்த கடினமான தீர்மானத்தை வைத்திருக்க முடிந்ததற்கான காரணம் என்ன? இந்த நண்பர்கள் இருந்திருந்தால் அல்லவா?